தமிழ் டுடேல ஹவு டு ஹேக் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் ஹேக் பண்ணுறது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வாட்ஸ்அப் ஹேக்கிங் பாசிபிள். வாட்ஸ்அப் ஹேக்கிங் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். லேப்டாப்பில் கூகுள் குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வெப்புடைய வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்புடைய கியூஆர்எல் கோடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து கீப் மீ சைன்இன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய மொபைல் ஹேக் பண்ணுமோ அவங்களுடைய மொபைல் எடுத்துக்கிட்டு அதில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சாட், ஸ்டேட்டஸ், கால்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணாமல் சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது ஸ்கேனிங் ஆப்ஷன் வரும். இப்போ லேப்டாப்பில் இருக்கிற கியூஆர்எல் கூட இதில் ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது சம்திங் டைம் டிலே எடுத்துக்கும். ஸ்கேன் ஆனதும் உங்களுடைய லேப்டாப்பில் யாருடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண நினச்சிங்களோ அந்த அக்கௌண்ட்டுடைய காண்டாக்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு யாருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுமோ அவங்க எஸ்எம்எஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதோட இதில் இருக்கிற யாருடைய காண்டாக்டர்ஸும் நீங்கள் வந்து அவங்க அனுப்புகிற எஸ்எம்எஸை லைவில் பார்க்கணுனாலும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த பாலாஜி X000 காண்டாக்டாக நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹேக் பண்ண நினச்ச அந்த மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறேன். எஸ்எம்எஸ் பண்ணும்போது அந்த எஸ்எம்எஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. எஸ்எம்எஸ் பண்ணுறது எல்லா எஸ்எம்எஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க எல்லாருடைய ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸு, அந்த காண்டாக்டில் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ வாட்ஸ்அப்பில் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் மானிட்டரிங் பண்ண முடியும். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு லைவில் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அவங்க ஹேக் பண்ணியிருக்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. அதோடு இல்லாமல் அவங்க காண்டாக்டில் எல்லா லிஸ்ட்டையும், அவங்க காண்டாக்டில் உள்ள எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அவங்க என்ன நேம் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே நேம் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அவங்க பேக்கப்பில் உள்ள எல்லா டேட்டாஸையும் இதில் நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு காண்டாக்டில் நம்ம எக்ஸாம்பிளாக ஏதாவது டைப் பண்ணி பார்ப்போம். டைப் பண்ணோன்னா அப்படி டைப் பண்ணும்போது நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். அந்த சென்ட் ஆகிற டீட்டெயில்ஸை அவங்களும் மானிட்டரிங் பண்ண முடியும். இப்போ பாலாஜி X000 அப்படிங்கிற அந்த காண்டாக்டில் நான் ஓகே தன்னு சென்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லையும் சென்ட் ஆகிருக்கும். வாட்ஸ்அப் ஹேக்கிங் பற்றி பார்த்தோம். வாட்ஸ்அப் ஹேக்கிங் வந்து நம்ம மொபைலில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசியில் எப்படி ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மொபைல்லையே அடுத்தவங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்டை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றியும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம. இதுபோல் ஹேக்கிங் வீடியோவை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா எங்களுடைய தமிழ் டுடேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.